ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல ஹானர் 200 ப்ரோ குளோபல் ஆபிஷியலா ஒரு 40,500 பேஸ் வேரியன்ட், அதாவது 450 யூரோ லான்ச் பண்ணிருக்காங்க. போன வருஷம் லான்ச் பண்ண ஹானர் 100 ப்ரோக்கு இந்த வருஷம் ஹானர் 200 ப்ரோ அப்கிரேட் ஆயிருக்கா இல்லையா? சோ இந்தியன் ரீஜனுக்கு இந்த போன் வருமா வராதா, அப்படி வந்துச்சுன்னா இதோட பிரைசிங் எல்லாம் எப்படி இருக்கும், இந்த போன் இந்த ஸ்பெசிபிகேஷனுக்கு இந்தியன் ரீஜன்ல சேல்ஸ் ஆகுமா ஆகாதா, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஹானர் 200 ப்ரோ நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களும் இந்த போன்ல இருக்கு. அண்ட் தட் இந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிச்சு மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்கு போலாம். இந்த ஹானர் 200 ப்ரோ இந்த மொபைல பொறுத்தல ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதோட பேஸ் வேரியன்ட் 12 256 GB வேரியன்ட் ஒரு 40,500 லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஹையர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 16 GB ரேம் 1 TB வேரியன்ட்டோட இதோட ஹையர் வேரியன்டா இருக்கு. சோ இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர், சோ போனத பார்த்த 100 ப்ரோட அப்படியே ஒரு டிசைன் ஃபேக்டர் தான் எடுத்து வந்திருக்காங்க. சோ பின்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன எஸ் ஷேப் வடிவுல ஒரு 2 பேட்டர்னா பிரிச்சிருக்காங்க. சோ க்ளோவிங் டச் ஃபினிஷ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் பார்க்கும்போது ஒரு எக்ஸ் ஷேப்ல இதோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எக்ஸ் ஷேப்ல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட அந்த கேமரா பம்ப் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. சோ போனோட்டம் பார்த்த ஹானர் 100 ப்ரோவோட ஒரு சின்ன இம்ப்ரெஷன்ல லைட் லைட்டா சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி இந்த வட்டம் ஹானர் 200 ப்ரோ கொஞ்சம் நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதோட டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு ஓவரால் குட். சோ இங்க ஃப்ரேம் பார்க்கும்போது அலுமினியமால் பில்ட் பண்ணிருக்காங்க. அது தவிர்த்து முன்னாடி ஒரு 3D ஃபிளக்சிபிள் டிஸ்பிளேல ஒரு 2 மேனுவல் கேமரா செல்ஃபி கேமராவோடையும் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோடையும் இதோட டிஸ்பிளே அமைஞ்சிருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஃபேக்டரோட தான் இந்த வட்டம் ஹானர் 200 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச் ஒரு OLED டிஸ்பிளே, ஒரு குவாட் HD+ டிஸ்பிளே, 1 பில்லியன் கலரோட 120 ரெஃபர் ஸ்டேட் HDR டிஸ்பிளே வித் 4000 nit பிரைட்டன் ஒரு சூப்பரான டிஸ்பிளே இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மட்டும் கிடையாது, இதுல 3D ஃபிளக்சிபிள் டிஸ்பிளேயும் இருக்கு, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சென்டர்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் த டிஸ்பிளே தார்மரா இருக்கு, இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு, கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் ஹானர் 200 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 199 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14, அதுக்கு மேல மேஜிக் ஓஎஸ் 8 சப்போர்ட்டோட ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேட், 3 பெர்ஃபார்மாடு ஜெக் கிடையாது. இங்க வைஃபை 6, ப்ளூடூத் 5.3, NFC சப்போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வேப்பர் சாம்பிங் கூலிங் சிஸ்டமும் இந்த போன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்களோட ஹானர் 200 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, பேட்டரின்னு பார்க்கும்போது 5200 mAh பேட்டரி, சார்ஜ் பண்ணக்கு 100 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. 60% வித்தின் 15 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிரும். அண்ட் தட் இங்க 67 வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ 30 மினிட்ஸ் 64% ஃபுல் ரீச் ஆயிரும். அண்ட் தட் இங்க 5 W வயர்லெஸ் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான சார்ஜிங் கேபபிள் சரௌண்ட் சிஸ்டத்தோடையும் இது மாதிரி சார்ஜிங் ஸ்பீட், அதாவது அதை தவிர்த்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் அருமையான பேட்டரி பேக்கப்போடையும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஹானர் 200 ப்ரோ பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க கேமரான்னு பார்க்கும் போது பிரைமரி சென்சர் 50 MP வித் ஒயர் சப்போர்ட், 1.9 அஃபர்ச்சர்ல, அடுத்து ஒரு 50 MP டெலஃபோக்கஸ், 2.5x ஆப்டிக்கல் ஜூமும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இங்க 12 MP அல்ட்ராவைட் சென்சார் அண்ட் ஃப்ரண்ட்ல 50 MP பிரைமரி சென்சார் அண்ட் 2 MP டெப்தோட கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 FPS, 1080 60 FPS வித் ஏஐ சப்போர்ட்டோடையும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் ஒரு நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், அவுட்புட்மே நல்லா வந்திருக்கு, போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு. இங்க 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் தட் ஃபில்டர்ஸ், நிறைய டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களும் கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் ஒரு குட் கேமரா செக்மெண்டோடையும் அமைஞ்சிருக்கு இந்த ஹானர் 200 ப்ரோ மொபைல பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு Snapdragon 8S Gen 3 ஒரு 4-in-1 மார்க்கெட் கூட கொண்டு வந்திருக்காங்க. இதோட GPU பார்க்கும்போது Antino 735 எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு போட்டோ அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே நல்ல பிஹேவ் ஆகுது இந்த ப்ராசஸர். சோ இந்த போன் ஹீட் ஆயிருக்கூடாதுக்காக இங்க வேப்பர் கூலிங் சிஸ்டமும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஓவரால் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சிப்செட், பவர்ஃபுல்லான சிப்செட் ஓடையே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மட்டும் ஹானர் 200 ப்ரோ செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹானர் 200 ப்ரோ
ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டரி அருமையா இருக்கு, கேமரா அரேஞ்ச்மெண்ட் சூப்பராகவே இருக்கு, டிஸ்பிளே நல்லா கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் டிஸ்பிளே ஒரு ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே கூட்டியிருக்காங்க. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. எப்பயும் போல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. அது போக மேஜிக் ஓஎஸ் 8 இங்க சூப்பராகவே இருக்கு. அதை தவிர்த்து இந்த போனோட பேட்டரிக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் ஒன் டே வரைக்கும் அருமையான பேட்டரி பேக்கப்பும் இருக்கு. அண்ட் தட் இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட்டும் இந்த போன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த போன் ஹானர் 200 ப்ரோ இந்தியன் ரீஜனுக்கு வருமா? அதுக்கு முன்னாடி இதோட பிரைசிங் குளோபல்ல 40,500 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ரீஜனுக்கு வருமா அப்படின்னு கேட்டோம்னா வரலாம், வராமலும் போகலாம். ஏன்னா இந்த போன் இப்போதைக்கு இந்தியன் ரீஜன்ல எதுவுமே இன்ஸ்டாலா அவங்க வந்து எதுவுமே பதிவு பண்ணவே இல்லைன்னே சொல்லிக்கலாம். அது உண்மையான ரீசன். ஸோ இந்த 200 ப்ரோ அங்கே ஒரு 40,500 ரூபாய்க்கு இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு வரும்போது இந்தியன் ரீஜனுக்கு கண்டிப்பா இந்த பிரைசிங்ல வந்தா சேல்ஸ் இருக்கு. அது கண்டிப்பா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஹானர் இன்னைக்கு சைனாவா இருக்கட்டும் வேற எல்லா ரீஜன்லுமே அவங்களோட பிரைசிங்க்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு சேல்ஸா இருக்கும். ஆனா இந்தியன் ரீஜன்ல இன்னைக்கு ஏட்டஸ்ட் ஜென்3யை வச்சு ஏகப்பட்ட போன்ஸ் ஒரு 35K இன்னைக்கு இந்த ப்ராசஸரோட நல்ல கேமரா அரேஞ்ச்மெண்டோட இன்னைக்கு வாங்குற முடியும். ஆனா இன்னைக்கு இந்த 40K போகும்போது இந்தியன் ரீஜன்ல இந்த சேல்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கும். அதனால இந்த போன் இந்தியன் ரீஜன்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடையாதுன்னே நான் சொல்லி இல்லைங்க. நீங்க சொல்றதெல்லாம் தப்புங்க, இந்த போன் இந்தியன் ரீஜனுக்கு வருங்க, அது மட்டும் கிடையாது இந்த பிரைசிங்க வருங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க நியூஸ் கேதர் பண்ணியிருப்பீங்க, என்னைய காட்டிலும் கொஞ்சம் நியூஸ் கேதர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் எல்லாம் எழுதி விடுங்க. ஸோ நம்ம எல்லாருமே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹானர் 200 ப்ரோ இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுல டவுட் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.